இல்லந்தோறும் இறையாட்சி. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் நிரம்பதாக. அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அனைவரையும் அரவணைத்து அன்பு செய்யும் இறை இறக்க ஆண்டவரின் பெயரால் வாழ்த்துக்கள். இன்றைய வார்த்தை வழிபாடு இறை வார்த்தை செயல்பாட்டையும் இறை இல்லத்தின் மேன்மையை பற்றியும் பேசுகிறது. நமக்கு இறைவாக்கு விடும் சவாலை சந்தித்து வெற்றி பெறவும் ஆண்டவர் வாழும் இல்லமாகிய ஆலயத்தையும் நமது உள்ளத்தையும் எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொள்ளவும் இறை வார்த்தை வழியாகவும் நற்கருணை பிரசன்னத்தின் வழியாகவும் நம்மோடு உறவாடும் இறைவனிடம் அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஜெபிப்புமாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருதூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடல் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானந்தூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேற்றி நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானந்தூதரிடம் சென்று அந்த சிற்றேற்றை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றிலே கசக்கும் ஆனால் வாயில் தேனை போல இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானந்தூதரின் கையில் இருந்த அந்த சிற்றேற்றை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றிலே கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உன் ஒழுங்குமுறைகளின் படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உன் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவை எனக்கு அறிவுரை தருகின்றன. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம், ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய் தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் உன் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன், ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயையாவென திறக்கின்றேன், பெருமூச்சி விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக இயங்குகின்றேன். உம் சொற்கள் எல்லாம் எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் எல்லாம் எத்துணை இனிமையானவை. Thank you.
குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என் பின் தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா ங்களோடு ஏறுபாராக லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். லூக்கான செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 45 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளது, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வார்த்தை மனுருவான எங்களோடு வாழ வந்த அனிதனமும் இறைவாத்தி வழியாகவும் நற்கருணை பிரசன்னம் வழியாகவும் எங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவரே, இன்றி நாளினுடைய வழிபாட்டின் வழியாக எங்களை உறுதியாக சந்திக்கின்றீர், எங்களை தொடுகின்றீர், எங்களை புதுப்பிக்கின்றீர் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களை சந்தித்து உறுதிப்படுத்துவீராக. இறைவார்த்தை வாயில் வாசிப்பதற்கு சுவையாக இருக்கிறது, வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு சவாலை தருகிறது என்று இன்றைய நாளிலே திருவழிபாடு வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். இந்த உண்மையை உணர்ந்து நாங்கள் சவாலை சந்தித்து வெல்லக்கூடிய வல்லமையும் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. அன்புக்கு உரியவர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இன்று நாளுடைய வழிபாட்டின் வாசகங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இது நாம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இறைவாத்தியை நாம் உண்மையிலே அனிதனும் வாசிக்கின்றோம். வாசிப்பதற்கு எளிதாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது. நாம் பிரசங்கங்களை நாம் கேட்போம், கேட்டுடனே அருமையாக பிரசங்கம் வச்சாங்க இல்லையா, எவ்வளவு அருமையாக இருந்துச்சு இல்லையா, நல்ல கதை சொன்னாங்க இல்லையா என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தையை பின்பற்ற வேண்டும், அதுதான் மிக அவசியமானது. ஆண்டவர் இயேசு சொல்லுவார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லக்கூடியவரெல்லாம் இறையாட்சிக்குள் நுழைய முடியாது, என்னுடைய தந்தையினுடைய திருவிழப்படி செயல்படுவோரே இறையாட்சிக்குள் நுழைய முடியும் என்று சொல்லி. எனவே வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல, அதை செயல்படுத்த வேண்டும் என்பது முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி. அந்த வார்த்தையை நாம் உள்வாங்கிக் கொண்டு எப்படி நாம் வாழ்வாக்குவது, அதற்கான மையம் எது என்று சொன்னால் இயேசு இன்றைய நாள் நச்செய்தியில் சொல்றாரு பார்த்தீங்களா, ஆலயம் என்பது ஆண்டவரின் இல்லம்.
கோயில், கோ என்று சொல்லக்கூடிய நமது அரசருடைய வீடு. இந்த காலத்தில் ஆலயம் மட்டுமல்ல, நமது வீடு இறை இல்லமாக ஆவதற்கான வித்தியாசமான ஒரு வாய்ப்பினை இந்த காலத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். எனவே வீடுகளில் நாம் இறைவாத்தி எடுத்து வாசித்து இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆலயத்துக்கு மீண்டுமாக நாம் வருவதற்கான வாய்ப்பை இப்பொழுது பெற்றிருக்கிறோம். இந்த ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? இயேசுன்ற நச்செய்தி அதை பற்றி பேசுகிறார். யோவான் நச்செய்தியிலே இதே நிகழ்வரும் இரண்டாம் அதிகாரத்திலே, அங்கே ஆண்டவர் இயேசு சென்று பார்த்த உடனேயே அங்கே ஆலயத்தில் ஆடு மாடுகள் விற்பவரையும் புறாக்கள் விற்பவரையும் கயிறுகளால் சாட்டை பின்னி விரட்டுகிறார், மிரட்டி அனுப்புகிறார். அதை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு என்ன இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ளுகிறார் ஏனென்று சொன்னால், தொடர்ந்து சொல்லுகிறார், எனது தந்தையின் இல்லத்தி மீது கொண்டிருக்கிற ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்துவதை அவரால் ஜீரணிக்கவே முடியாது. அவர் சிறு பையனாக இருக்கிறார், அவருடைய பெற்றோரோடு ஆலயத்துக்கு எருசலேம் செல்லுகிறார், அங்கே இங்கே இருக்கிறார். அவர் ஊரை சுற்றி கொண்டு இருக்கவில்லை, ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய பெற்றோரோடு சொல்லுகிறார், நான் என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா? அவருடைய அலுவலில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். எனவே சிறுபருவத்திலும் சரி, எல்லா சமயத்திலும் ஆண்டவர் இயேசு ஆலயத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார். ஆலயம் என்று சொல்வது இந்த கட்டிடங்கள் மட்டுமல்ல, திருச்சபை சொல்லுகிறது இரண்டாம் வத்திக்கான் வழியாக இந்த சபையினுடைய கடிதத்தினுடையாக, யூ ஆர் த சர்ச், நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய ஆலயம் என்று சொல்லி பவுலடியாரும் சொல்லுகிறார் பிலிப்பியோரு கடிதை கடிதத்தில் வழியாக. ஆண்டவர் வாழக்கூடிய ஆவியானவர் குடியிருக்கக்கூடிய இடமாக நமது உள்ளம் இருக்கிறது, உடல் இருக்கிறது, அதை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, மனத்துக்கும் மாசிலநாதன் அனைத்து அற நீர பிற ஆகுல நீர பெற என்று சொன்னால், மனதிலே நாம் எப்பொழுது தூய்மையாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் அனைத்து அறத்தையும் நாம் பின்பற்றுகிறோம். ஆண்டவர் இயேசுவும் அந்த தூய்மையை நோக்கி நம்மை அழைத்து சொல்கிறார். நாம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறோம்? அவர் அருமையானவர் தான், ஆனால் வாய் சுத்தம் இல்லை. ரொம்ப நல்ல மனுஷன் அவர், ஆனால் அவர் கை சுத்தம் இல்லை. என்ன அர்த்தம்? வாய் சுத்தம் இல்லைன்னா என்ன பக்கத்தில் போன வாய் ஒரு மாதிரி வாசம் வருமா? இல்லை கை சுத்தம் இல்லைனா கை கழுவாமல் இருக்கிறாரா? ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு நேர்மை இல்லை, நேர்மை பற்றாக்குறை. முன்னொன்று சொல்வது பின்னொன்று சொல்வது அல்லது திரித்து பேசுவது, அதுதான் வாய் சுத்தம் இல்லாமல் இருக்குது. வாயில் வண்ணம் அடிக்கிறது இல்லாட்டி வாயில் வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போல வாயில் மட்டும்தான் செய்தி, அது வாழ்க்கையில் இல்லை. அதே போல கை சுத்தம் இல்லை, என்ன சொன்ன நேர்மையாக நடக்க முடியாமல் இருப்பது, பிறருடைய பொருள் மீது ஆசைப்படுவது, அதுபோன்று. ஆனால் இயேசு சொல்கிறார், நாம் நமது எண்ணத்திலும் பேச்சிலும் செயல்பாட்டிலும் தூயவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, பிஹெச் அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற தங்க குரல் வல்லுநர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு முறை சொல்லுகிறார், அவர் சிறிய வயதிலிருந்தே ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளருடைய புத்தகத்தை, அவருடைய நாவல் எல்லாம், பெரும் கதைகளை எல்லாம் ஆர்வமாக வாசிக்கக்கூடியவராம். அவர் எப்படியாச்சும் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் அவரை பார்ப்பதற்கு சிரமப்பட்டு வாய்ப்பை பிடித்து விட்டார். அவரை போய் சந்தித்து அவரை அறிந்த பின்பாக அவருடைய புத்தகத்தை நான் வாழ்நாளில் வாசிப்பதையே நிறுத்திவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய எழுத்திற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அழகழகாக எழுதுகிறார், பெரிய மதிப்பீடுகளை எல்லாம் சொல்லுகிறார், ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எனவே நமது விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் என்ன இடைவெளி இருக்கிறது, அதை கண்டுபிடித்து அதை நாம் சரி செய்ய வேண்டும். என்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ஏதேனும் இடைவெளி இருந்தால் அதை நான் சரி செய்ய வேண்டும். நான் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறேன், ஆண்டவருடைய ஆவியானவர் குடிகொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் அவருடைய வெளிப்பாடினுடைய வாழ்க்கையில் செயல்பாடாக வர வேண்டும். இயேசு இன்றைய நாளில் இந்த சொல்லக்கூடிய செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு, இன்றைய முதல் வாசகத்தில் வரக்கூடிய அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு, நாம் இறைவாத்தியை வாசிக்கின்ற பொழுதும் சரி,
இறைவனுடைய செய்தி உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுதும் சரி, அது தேனை போல நாவிலே இணைப்பதாக இருக்கும். அதை நாம் பின்பற்றுகின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுது பெரிய சவாலை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சவாலை தாண்டி நாம் வாழ எப்பொழுது நாம் முயற்சி செய்கின்றோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக நாம் வாழ்க்கையில் வாழ்கின்றோம். எனவே இன்றைய நாளில் வழிபாட்டில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நாம் மீண்டுமாக இறைவனிடத்திலே நம்மை மறு அர்ப்பணிப்பு செய்வோம். இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள் வழியாக வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அன்பு ஆண்டவர், நீர் இந்த வழிபாட்டின் வழியாக எங்களோடு பேசுகிறீர், எங்களோடு உறவாடுகின்றீர், நற்கரணை பிரசன்ன வழியாக எங்களை சந்திக்கிறீர். உமது சீடர்கள் உம்மை எம்மாவூஸ் பாதையிலே சந்தித்தார்கள், அப்பொழுது நீர் இறைவாத்தியெல்லாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நம்மிடத்தில் வழியிலே இறைவாத்தியெல்லாம் விளக்கிய பொழுது நமது உள்ளம் உருகி பச்சி எரியவில்லையா என்று சொன்னவர்கள் உம்மை நற்செய்தியில் கேட்டவர்கள். நற்கரணை பிரசன்னத்தில் நீர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கண்டுகொண்டார்கள். எனவே எங்களுடைய கண்கள் திறக்கப்பட உம்மை நாங்கள் கண்டு விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையில் உம்மை நாங்கள் சாட்சியமாக வெளிப்படுத்த எங்களுக்கு துணை புரிவீராக. எங்களுக்காக, எங்களை சார்ந்தவர்களுக்காக நீ செய்து வருகிற எல்லா நன்மைத்தனமான காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு பயணிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே கொடுப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் உமது பணியில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் கடலே இறைவா, அனைத்து இளையோர் மறைக்கல்வி மாணவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் இம்மிறைவா, கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கும் உம் மக்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமிக்க இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் ஆகியோரை ஆசீர்வதித்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உருவாக்க, நல்லெண்ணம் கொண்டவர்களை தூண்டி எழுப்ப அருள் புரிய வேண்டுமென கைவிடப்பட்டோருக்கு துணை புரியும் எங்கள் பாதுகாவலரான புனித யூதா ததையு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் உற்றான எம் இறைவா, உலகிற்கு உமது நற்செய்தியை எடுத்துரைக்க ஊன்றுகோலாய் இருக்கும் எமது மாதா தொலைக்காட்சி மென்மேலும் வளர வேண்டும் என்றும் அதற்காக பணியாற்றும் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடி உங்களுக்கு நடக்கும் என்று கூறிய ஆண்டவரே, நம்பிக்கையோடு இத்திருப்பலி வழியாக நாங்கள் புகழ்த்த மன்றாட்டுக்களை ஆசீர்வதி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே உருவான இறைவா, எங்கள் வேண்டுகளுக்கு அருள் புரியும்மை மண் வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றி நருளை நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலையாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரி தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழொரு உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூது திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. வான்படை களின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவிருந்து எருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மாக்கு நன்றி கூறி தம் சீரரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீ மரமளவும் உமது இரப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிடம் அக்கூலியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யூதா ததேயு, இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவில் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம்.
உம்மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் சேமரே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் சேமரே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் சேமரே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் இருவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வருகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்சீதியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம் தூய மறை நிகழ்வுகளின் குடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலையாகமை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையின் மீட்பு மற்றும்
நம்பிக்கையின் அடையாளமாக ஒளியிருக்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசுவே கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித யூதாவே, எங்கள் காவலரே, புனித யூதாவே, உந்தன் காவலரே, எம்மை காத்தருளும் உந்தன் காவலரே, எம்மை காத்தருளும் எம்மை
இறுதி காலம் சிறப்பு தொடரின்.